கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரெண்டு விஞ்ஞானிங்களுக்கு நிலாவோட தரையில நிறைய வைரங்கள் இருக்கிறது தெரிய வருது அதனால அதை எடுத்துட்டு வர்றதுக்காக அவங்க வலுக்கட்டாயமா லல்லனையும் காளியாவையும் ராக்கெட்ல ஏத்தி நலாவுக்கு அனுப்பினாங்க விஞ்ஞானிங்களா எங்களை சாவரத்துக்கு திரும்ப அனுப்பிட்டீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா தம்பி நல்லாவில் அந்த சூனியக்காரி நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா நாம அங்க போன உடனே அவ நம்மள அப்படியே முழுங்க போகிறா ஐயா காளியாண்ணே கொஞ்சம் சும்மா இருங்க என்ன பண்ணுறதுன்னு என்ன கொஞ்சம் யோசித்து விடுங்க காளியாண்ணே கொஞ்ச நேரத்தில் அவங்க திரும்பவும் நிலாவுக்கு வந்துட்டாங்க அவங்களோட ராக்கெட் நிலாவில் தர இறந்துச்சு அங்க அந்த சூனியக்காரி காத்துக்கிட்டு இருந்தா கோணா திரும்ப வந்துட்டியா எனக்கு நல்லா தெரியும் நீ கண்டிப்பா திரும்ப எப்படியோ என்னோட காதல் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருச்சுல சீக்கிரம் வெளியவா என்னால இதுக்கு மேல காத்துக்கிட்டு இருக்க முடியாது கண்ணா ஐயோ

அந்த சூனியக்காரி அந்த ராக்கெட்டோட கதவை அழுத்தி அழுத்தி தட்டிக்கிட்டு இருந்தா ஏ சீக்கிரம் வெளியவா இல்ல நான் இந்த கண்ணாடிய இந்த ராக்கெட்டோட கண்ணாடிய உடைச்சிட்டா இந்த ராக்கெட் பூமிக்கு போக முடியாது அப்புறம் நம்ம நிலாவிலேயே இருக்கிற மாதிரி ஆயிரும் இந்த ஆக்சிஜன் கொஞ்ச நாளைக்குதான் வரும் எதையாவது சீக்கிரமா பண்ணு தம்பி

நீங்க எவ்வளவு நேரம் எனக்காக வைக்கிறீங்களோ நானும் அதே மாதிரி உங்களை சித்திரவத பண்ணி பண்ணி சாகடிப்பேன் இப்படி சொல்லிட்டு அந்த சூனியக்காரி நெலாவோட தரையில் இருந்த குழிக்குள்ள போயிட்டான் விஞ்ஞானி என்ன எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க தயவு செஞ்சு அந்த பத்தா நாழ்த்தி ராக்கெட்டை பூமிக்கு வர வழங்க அந்த சூனியக்காரி வெளியவே நின்னுகிட்டு இருக்கா நாங்க இப்ப என்ன பண்றது இங்க பாரு காளியா அழுது புடம்புறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல அந்த ராக்கெட்டை நிலாவுக்கு அனுப்புறதுக்கு நாங்க நிறைய பணம் செலவழிச்சிருக்கோம் அதனால இப்ப நீங்க எதையாவது பண்ணி அந்த வைரங்களை எடுத்துட்டு வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா அங்கேயே சாகிறதுக்கு தயாரா இருங்க அட நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க இந்த வயசுல அந்த வைரங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க ஏன் எங்களை சாகடிக்க நினைக்கிறீங்க நான் மட்டும் உயிரோட பூமிக்கு வந்தன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன் அட பாலா போன விஞ்ஞானிங்களா அந்த பொத்தான அழுத்தி தொலைங்கல ஒரு பிரயோஜனமா இல்ல காலையானே நாம அந்த வைரங்களை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் இவங்க ராக்கெட்டை பூமிக்கு திரும்ப போக வைக்க மாட்டாங்க அதனால எப்படியாவது நாம் அந்த வைரங்களை எடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ராக்கெட்லேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க காளியாண்ணே நிறைய நேரம் ஆயிடுச்சு அந்த சூனியக்காரி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் இதுதான் நல்ல நேரம் நம்ம சீக்கிரமா போய் எல்லா வைரங்களையும் எடுத்துட்டு வந்துடலாம் சரிதான் தம்பி நம்ம சாகிறது உரியாயிருச்சு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் காளியாண்ணே வெளியில யாரும் இல்ல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கதவை திறந்துக்கிட்டு ராக்கெட்டை விட்டு வெளியே வந்தாங்க அவங்க அங்கே இருந்த வைரங்களை எல்லாம் ஒரு பையில போட்டுக்கிட்டாங்க சூப்பர் காலியானே இங்க எவ்வளவு வைரங்க இருக்கு இப்ப நம்ம உண்மையாவே பணக்காரங்க தான் ரொம்ப சந்தோஷப்படாதல தம்பி நம்ம பூமிக்கு போன உடனே அந்த விஞ்ஞானிங்க எல்லா வைரங்களையும் புடுங்கிக்குவாங்க நம்ம கிட்ட இருந்து அப்படி எப்படி எடுத்துக்குவாங்க நான் இந்த வைரங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அவங்களோட சத்தம் கேட்டு குழிக்குள்ள இருந்து அந்த சூனியக்காரி வெளியே வந்தான் வைரங்களை விடு உன் பின்னாடி பாரு உங்க அம்மா நின்னுகிட்டு இருக்கா ஓடு உயிரை காப்பாத்திக்க ஓடு அட பாலா போன விஞ்ஞானிகளே இன்னைக்கு எங்களை கொல்லாம விட மாட்டீங்களா நீங்க நல்லா இருப்பீங்களா அட பொழைச்சோண்டா சாமி நாம இன்னைக்கு பணக்காரங்களா ஆயிட்டோம் இங்க பாரு தம்பி இந்த தடவை நான் எல்லா வைரங்களையும் எடுத்துட்டு வந்துட்டேன் முடிஞ்சு போச்சு ஏ பைத்தியங்களா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை எல்லா வைரங்களையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போக விட்டுருவா அது நடக்கவே நடக்காது லல்ல தம்பி அந்த சூனியகாரிய விடு அந்த விஞ்ஞானிகளுக்கு சீக்கிரமா போன போடு

உங்களை எல்லா வைரங்களையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன் தோமுடா தம்பி அங்க பாரு அந்த சூனியக்காரி ஜன்னல் கண்ணோடியோட ஒட்டிக்கிட்டு இருக்கா எனக்கு என்னமோ அந்த சூனியக்காரி நம்மளோடய பூமிக்கு வருவான்னு தோணுது அடா என்னாச்சு அது என்ன சத்தம் அங்க என்னதான் நடக்குது ஐயா விஞ்ஞானிகள கெட்ட சரிதான் வைரங்களோடைய உங்க அம்மாவும் எங்க கூட பூமிக்கு வர போறா இப்ப என்ன பண்றது அந்த சூனியக்காரி இந்நேரம் செத்து போயிருக்கணுமே இப்ப என்ன பண்றது டாக்டர் குமார் டாக்டர் ரிச்சர்ட் நான் சொல்றத நல்லா கேளு ஒருவேளை அந்த சூனியக்காரி பூமிக்கு வந்தானா முதல்ல நம்மளை தான் கொல்லுவா நாமளே உயிரோட இல்லைன்னா இவங்க எடுத்துட்டு வர்ற வைரங்களால நமக்கு என்ன பிரயோஜனம் அதனால அந்த ராக்கெட்டை இப்ப பூமிக்கு கூப்பிட முடியாது புரிஞ்சுதா உனக்கு அடப்பாளா போன விஞ்ஞானிகளா நீங்க நல்லா இருப்பீங்களா இப்ப நாங்க உங்க வேலைய கூட செஞ்சு முடிச்சிட்டோம் இப்ப எங்களை பூமிக்கு வரவிடுங்க நீ கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல காளியானே இப்ப அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த சூனியகாரி பூமிக்கு வந்தானா தான் முதல்ல கொள்ளுவான்னு இப்ப நம்ம சாகிறது சாகிறது தான் காளியான் ஐயா விஞ்ஞானிகளே இப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு எங்களை பூமிக்கு வரவிடுங்க இல்லப்பா காளியா எங்களை மன்னிச்சிருங்க அந்த சூனியக்காரி கையால சாகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல இனிமே நீங்க பூமிக்கு வரத பத்தி கனவு காண்றத நிறுத்திருங்க ஐயோ லல்ல தம்பி இவங்க நம்மள பூமிக்குள்ள வரவிட மாட்டாங்க டாக்டர் ரிச்சர்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க அந்த வேகத்துல வந்துகிட்டு இருந்தாங்கன்னா நாம வேண்டாம்னு நினைச்சாலும் அவங்க பூமிக்குள்ள வந்துருவாங்க அப்புறம் அந்த சூனியகாரியால காரியால நமக்கு பெரிய ஆபத்தா போயிரும் அதனால நாம இவங்களை உடனே தடுத்து நிறுத்தணும் ஒரு பண்ணு ராக்கெட்டோட செவ்வாய் கிரகத்தை நோக்கி திருப்பி விட்டுரு அப்படி செய்யறது தான் நமக்கு நல்லது என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல பாரு இனிமே உங்களை நாங்க பூமிக்கு வரவிட முடியாது அதனால நாங்க ராக்கெட்டோட திசைய செவ்வாய் கிரகத்துக்கு திருப்ப போறோம் எங்களால இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு எங்களை அனுப்புறீங்க நாங்க அங்க போய் என்ன செய்யறது அட கடவுளே இப்ப நம்ம சாகிறது சத்தியம் ஐயோ லல்ல தம்பி செவ்வாயில சாக போற மோதோ ரெண்டு ஆளுங்க நாமளா தான் இருப்போம் தம்பி அப்புறம் அந்த விஞ்ஞானிங்க ராக்கெட்ட செவ்வாயை நோக்கி திருப்ப ராக்கெட் செவ்வாயை நோக்கி போச்சு கொஞ்ச நேரத்துல ராக்கெட் செவ்வாய் கிரகத்துல தர இறந்துச்சு வாழ்த்துக்கள் அல்லன் காளியா செவ்வாய் கிரகத்துக்கு போன மொத ரெண்டு பேர் நீங்க தான் சந்தோஷம் தானே உங்களுக்கு அடவா அக்கறை பிடிச்ச விஞ்ஞானிங்களா நீங்க நல்லா இருப்பீங்களா இப்ப இந்த சூனிய காரிய நாங்க என்ன செய்யறது அதையும் தான் சொல்லுங்க இவன் நாங்க எப்போ வெளியே வருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கா காளியாண்ணே சீக்கிரத்துல ஆக்சிஜன் தேந்துரும் நாம இப்போ என்ன செய்யறது லலன் தம்பி நம்ம கதை முடிஞ்சது ஒரு வழியும் இல்ல இனிமே விஞ்ஞானி அண்ணாஜன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீந்துரும் இப்போ நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லுங்க விஞ்ஞானி அண்ணா